ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் சேவிங் டிப்ஸ் தான். ஒரு சிஸ்டர் கோல்டு வாங்கியிருக்காங்க, அதை பற்றி தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட், ஒரு ரெண்டு பேருக்கு நகை கடன் இருக்குது, அதை நமக்கு எப்படி அடைக்கிறது, எங்களோட வருமானம் இவ்வளோ, எங்கள் கையில் இவ்வளோ தராங்க, நாங்கள் எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கோல் சேவிங் டிப்ஸ், டிப்ஸ் டு சேவ் கோல்டு, எப்படி தங்கம் சேமிக்கலாம் அப்படின்ற காட்ட போகிறேன். இன்னைக்கு அவங்க கோல்டு ஸ்கீம் போட்டு எப்படி தங்கத்தை சேமிச்சாங்க, நமக்குள்ள என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத சொல்கிறேன். கோல்டு சிட் ஸ்கீம் போட்டிருக்காங்க. கோல்டு எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சிட் ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3.200 கிராம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதில் அவங்க வாங்கினது ரெண்டு பொருள், ஒன்று பார்த்தீங்கன்னா 2.850 கிராம்லேயும் இன்னொன்று 0.345 கிராம்லையும் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3.195 மில்லிகிராமுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 3 கிராம்ஸ் மேலே அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் தான் வாங்கியிருக்காங்க, 2.850. இந்த 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க வாங்கினப்போ 6680 ரூபாய் இருந்திருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19038 ரூபாய், 19038 ருபீஸ். ஒரு ரிங் மாடலில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இயரிங்கை. வேஸ்டேஜ் வந்து 15% போட்டிருக்காங்க, 2855 ரூபாய் வேஸ்டேஜ். அவங்களுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3% அப்படின்னா 657 ருபாய், 657 ருபீஸ் அவங்களுக்கு மொத்தமாக செலவானது பார்த்தீங்கன்னா 22550 ரூபாய் நமக்கு ஆக வேண்டிய அமௌண்ட்டு. பட் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறதால நமக்கு அன்றைக்கி என்ன கிராம் ரேட்டோ அதை பொறுத்து தான் போட்டிருக்காங்க. 2.850க்கு நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது, வெறும் ஜிஎஸ்டி வந்து 657 ரூபாய் கட்டியிருப்பாங்க. சரிங்களா, இந்த கிராமுக்கு ஒரு இயரிங் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 0.345 அந்த கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுதோட ரேட்டு படி பார்த்தீங்கன்னா நமக்கு 2305 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் அப்படின்றது நமக்கு கிராம் சேர்ந்தது தான். ஏன்னா நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஒரு கோல்டு ஸ்கீம் அப்படின்னும்போது நமக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கோ அந்த கிராமுக்கு நமக்கு அப்படியே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது தான் நமக்கு லாபம். கோல்டு ரேட் ஹையாகவும் போகலாம், லோவாகவும் போகலாம். ஸோ கிராம் ஆட் ஆகும்போது நமக்கு அதுக்கேற்ற கிராம்ஸில் ஆட் ஆகும். ஆனால் திடீர்னு கோல்டு ரேட் கம்மியாச்சு, அப்போ போய் நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டாக போட்டிருந்தீங்கன்னா கூட நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த டைமில். கோல்டு ஸ்கீம் போடுறதே நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பாருங்கள். இல்லை என்ன மாதிரி நகை எடுக்க விரும்புகிறீங்க, ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். அந்த சிஸ்டர் இந்த ரெண்டை வாங்கியிருக்காங்க, ஒரு இயரிங்கும் ஒரு சின்ன ஒரு பெண்ட் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பேர் கேட்ட க்வெஸ்சனுக்கான டவுட் தான், வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பணம் எவ்வளோ தருவாங்க, செலவுகள்லாம் அவங்களே பார்த்துருவாங்களா, இவங்க கையில் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய் சேவிங்ஸுக்கு தருவாங்களா, 2000 ரூபாய் இவங்களோட செலவுக்காக செலவாயிடும் சொன்னாங்க, 10000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாதம் இவங்களுக்கு வீட்டில் சேவிங் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு. இதில் கையில் வந்து இவங்க அமௌண்ட் வந்து 10000 ரூபாய் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நகை கடன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 185000 ரூபாய் நகை கடன், ஜுவல்ஸ் வந்து பேங்க்ல அடகு வச்சிருக்காங்க. மாசம் 10000 ரூபாய் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கட்டிட்டாங்க அப்படின்னா இவங்க கையில வந்து அமௌண்ட்டே இருக்காது. ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா இவங்க கையில ஒரு சில அமௌண்ட் தேவை இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6000 ரூபாய் வந்து நம்ம பேங்க்ல வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம், 4000 ரூபாய் வந்து சேவிங்ஸ் பார்த்துக்கலாம். இந்த 4000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஆர்டி போட்டு வச்சுக்கலாம், ஏலச்சீட்டு போட்டு வச்சுக்கலாம், 50000 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. அப்படி இல்லை மாசம் மாசம் 4000 ரூபாய் வந்து கோல்டு காயின்ஸா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 4000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்கீம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த 6000 ரூபாவை நீங்கள் பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு மந்த்லி பே பண்ணிடலாம். அப்படி இல்லைனா அந்த பேங்க்கோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி மந்த்லி வந்து இந்த ஜுவல்ஸுக்கு கட்டிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு மாதம் மாதம் கட்டும் போது வட்டியும் குறைஞ்சிட்டே வரும், அசலும் அதுக்கேற்ற மாதிரி குறையும். நமக்கு குறைஞ்சாலே வட்டி குறையறதுக்கு நமக்கு இருக்கு இல்லையா வாய்ப்பு. அப்போ வட்டி அப்படின்றது நம்ம கட்ட வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 6000 ரூபாய் நீங்கள் மாதம் சேமிக்கிறீங்க, பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுறீங்கன்னா 72000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், 7000 ரூபாய் கட்ட ஆரம்பிச்சிடணும். 7000 ரூபாய் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 86 ரூபாய் நீங்கள் 2 வருஷத்துலேயே நகை ஜுவல்ஸ் வச்சிருக்க ஜுவல்ஸை க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் பேங்க்கில் இருந்து. இப்படி 6000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கில் கட்டி 4000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் வேணாம் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 10000 ரூபாயில் 8000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் மந்த்லி மந்த்லி பே பண்ணிட்டீங்கன்னா 96000 பே பண்ணிட்டு இருப்பீங்க, வட்டியும் குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2000 ரூபாய் மட்டும் உங்கள் தேவைகளுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2000 ரூபாய் ஏதோ எமர்ஜென்சி நமக்கு தேவை அப்படின்றதுக்காக இந்த 10000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் சேவிங்ஸாக போட்டேன், பேலன்ஸ் 8000 எடுத்து பேங்க்கில் பே பண்ணிக்கலாம்.
அடுத்த வருஷம் 7000 ரூபாய் கட்டி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 84000 ரூபாய் ஈஸியாக வந்து பேங்க்கில் அவங்க நகையை 2 வருஷத்தில் திருப்பி எடுத்துட முடியும். அடுத்ததான் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்த டவுட்டு, அவங்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய் அவங்களோட சேலரி 9000 ரூபீஸ், நகை கடன் பார்த்தீங்கன்னா 45000 ரூபாய் நகை கடன் இருக்கு. 9000 ரூபாய் வந்து வருமானம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு மாசம் மாசம் நகை கடனுக்காக கட்டினீங்க அப்படின்னா 4 வருஷத்துல நீங்க சீக்கிரமா இந்த 45000 ரூபாய் க்ளோஸ் பண்ணி நகையை மீட்டு எடுத்துட முடியும். ஆனா மாசம் மாசம் கண்டிப்பா 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் கட்டிடுங்க. இப்போ 9000 ரூபாயில 1000 ரூபாய் போயிடுச்சு நகைக்காக கடனுக்காக அப்படின்னா பேலன்ஸ் 8000 ரூபாய் இருக்கும். 8000 ரூபாய் தான் நம்மளோட குடும்ப வருமானத்திலேருந்து பார்க்க வேண்டிய செலவுகளாக இருக்கும். மளிகை சாமானுக்கு ஒரு 1500 ரூபாய் போட்டுக்கலாம். பாலுக்கு பார்த்தீங்கன்னா 23 ரூபாய் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா 30 நாளுக்கு 690 ரூபாய் ஆகும். காய்கறி பார்த்தீங்கன்னா 800 ரூபாய், கறி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், இபி பில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன், ரேஷனுக்கு 100 ரூபாய், ஃபோன் ரீசார்ஜ் 500 ரூபாய் போட்டிருக்கேன். ஒரு பர்சன் இந்த வாட்டி போட்டிங்கன்னா அடுத்த பர்சன் அடுத்த வாட்டி போட்டுக்கலாம். கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேபிள் 250 ரூபாய், சிலிண்டருக்கு 400 ரூபாய் இந்த மாதம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் ஒரு 400 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 800 ரூபாய் ஆகும், சிலிண்டர் வாங்கிடலாம். அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 260 ரூபாய், பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய், கிட்டத்தட்ட நமக்கு செலவாகிறது 7000 ரூபாய் செலவாயிடும். இதில் ஒரு 1000 ரூபாய் வந்து சேவிங்ஸ், ஏன்னா நமக்கு பசங்க இருக்கலாம் இல்லை நமக்கே ஏதாச்சும் தேவை இருக்கும் அப்படின்னும் போது 1000 ரூபாய் சேவிங்ஸ். இந்த 8000 ரூபாய் நம்ம போட்டிருக்கிறதுல 7000 செலவு, 1000 ரூபாய் சேவிங்ஸு, 1000 ரூபாய் வந்து நகை கடன். ரெண்டு டிப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வருஷத்துல எப்படி அடைக்கலாம்னு சொல்லிட்டேன்ல, அந்த 9000 ரூபாய் வருமானத்துல இப்ப நீங்க பண்றது பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் வருமானம் அப்படின்னும் போது 8000 ரூபாய் வந்து வீட்டு செலவு பட்ஜெட் ஃபேமிலி பிளானிங்க்கு போட்டுட்டீங்க. 1000 ரூபாய் அப்படின்றது சேவிங்ஸ். மகளிர்ல ஒரு 1000 ரூபாய் போடுவாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டையும் எடுத்து வச்சு 2000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க மாசம் அப்படின்னா 24000 ரூபாய் ஆகும். அடுத்த வருஷம் ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க 12000 ரூபாய் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் 1000 ரூபாய் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 12000 ரூபாய், கிட்டத்தட்ட 48000 ரூபாய் அவங்களோட நகை கடனை க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் 3 வருஷத்துல. இதுவே 2 வருஷத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் ஏதாச்சும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மாசம் 2000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கட்டினீங்க அப்படின்னா 24000 ரூபாய் ஆகும். 2 வருஷத்துல நீங்க க்ளோஸ் பண்ணி உங்களோட நகையை மீட்டு எடுத்துட முடியும். 4 வருஷத்துக்கு பிளான் சொல்லிட்டேன், 3 வருஷத்துக்கு பிளான் சொல்லியிருக்கேன், 2 வருஷத்துக்கு பிளான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன வேலைகள் பண்ணால் மாதம் 2000 ரூபாய் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் மந்த்லி மந்த்லி பேங்க்கில் கட்டிட்டு வந்தீங்கன்னா 2 வருஷத்தில் நீங்கள் உங்களோட நகை கடனை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட நகையை மீட்டு எடுத்துடலாம். அந்த 45000 ரூபாயும் கடனையும் நீங்கள் அடைச்சிட்ருப்பீங்க. பர்சன் ஃபேமிலி நமக்கு சேலரி வருது அப்படின்னும் போது 8000 ரூபாய் தான் நம்மளோட ஃபேமிலிக்கு பட்ஜெட் பிளானிங்கே போட முடியும். அதுலேயும் 1000 ரூபாய் சேவிங்ஸ் போட்டுருங்க, 7000 ரூபாய் ஃபேமிலி பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நம்மளோட வருமானத்தையும் பார்க்க முடியும், நம்மளோட ஃபேமிலியும் பார்க்க முடியும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடனையும் அடைக்க முடியும். கொஞ்சம் வருமானம் வந்து அதிகரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லத்தரசியாக இருக்கீங்கன்னா வீட்டிலருந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலான்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளும் விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை சீக்கிரமாக பேங்க்கில் கட்டி 2 வருஷத்தில் நம்மளால் மீட்டு எடுக்க முடியும். வீடியோனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் ஒரு சில விஷயங்களை கற்றுப்பாங்க, நானும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.